தமிழ்நாட்டில் இன்று பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி முகாம். சென்னையில் 160 இடங்களில் 20,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு. இந்தியாவில் கொரோனா 3 அலையின் பாதிப்பு குறைந்து வருகிறது. சென்னை ஐஐடி ஆய்வுக்குழு தகவல். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை நேர்மையாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் வேண்டுகோள். ஒரே கட்டமாக தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தல். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு 27 தேதி தொடங்கும் என அறிவிப்பு. இன்று முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு. பருத்தி விலை உயர்வை கட்டுப்படுத்தாவிட்டால் வேலையின்மை அதிகரிக்கும். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கோரி அதிமுக ஆர்ப்பாட்டம். டெல்டா மாவட்டங்களில் வரும் 22 தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே உறவை மேம்படுத்தும் வகையில் புதிய காவல் ஆணையம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் அப்னா தளம் நிஷாத் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்த பாஜக. 403 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுடன் போட்டியிட உள்ளதாக ஜே.பி. நட்டா அறிவிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்திற்கு அங்கீகாரம் அளிக்கும் சட்டத்தை எதிர்த்து புதிய மனு. விசாரணைக்கு ஏற்பது குறித்து பரிசீலனை செய்யும் உச்சநீதிமன்றம். வரும் 30 தேதி இந்த ஆண்டின் முதலாவது மனதின் குரல் நிகழ்ச்சி. ஆலோசனைகளும் கருத்துகளும் வரவேற்கப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி ட்வீட். முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய அணியை வென்ற தென்னாப்பிரிக்கா. சதங்கள் விளாசி அசத்திய தென்னாப்பிரிக்க வீரர்கள். சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா அறிவிப்பு. டென்னிஸ் விளையாட்டிற்கு ஏற்ப உடற்தகுதி ஒத்துழைக்கவில்லை என விளக்கம்.